வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சராசரி இடைநிலை வீச்சு முகடு. இது வந்து கணக்குலேருந்து கேட்பாங்க சரிங்களா. இது வந்து சைக்காலஜி 30 கேட்க மாட்டாங்க, கணக்கில் மேலே கொடுப்பாங்களா 6, அதில் தான் இது கேட்பாங்க. இது கணக்கு பகுதி வினாக்கள் மேக்ஸிமம் இதுலேருந்து ஒன்று வந்து கேட்டுருவாங்க சரிங்களா. அதனால் இது நல்லா பார்த்துங்க. இது 4x4 தான் இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சராசரின்னா தெரியும், சராசரினா எல்லாத்துக்கும் தெரியும். மிச்சம் இடைநிலை வீச்சு முகடுனா நீங்கள் ஒருக்கா ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதிடலாம். ஆனால் வந்து இது தெரியாமல் போய் விட்டுட்டு வர்றது ரொம்ப ஒரு மார்க் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சிங்களா. அந்த ஒரு மார்க் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஓகே, இப்போ பாருங்கள் சராசரின்னா ஃபஸ்ட்டு வந்து சராசரின்னு என்னென்னு பார்ப்போம். சராசரி சராசரின்னு என்னதுன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10 நம்பரை கூட்டி 10 அளவுக்கு அதுதான் சராசரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 10, 12, 5, 20, 25 இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 நம்பர். இந்த 5 நம்பரை கூட்டி 5 அளவு தான் என்ன வரும்? அதுதான் சராசரி சரிங்களா. சராசரின்னா வேறு ஒன்றும் கிடையாது, எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனையும் கூட்டி அத்தனை நம்பரால் அளவு தான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டின எவ்வளோ வருது? 5, 10, 12 வருதுங்களா? 12 2 மிச்சம் 1, 2, 4, 5, 6, 7 7 1 8 82 வருதா? ஓ, 82. ஓகே, 82 டிவைடட் பை எத்தனை நம்பர் கொடுத்துருவாங்க? 5. ஓகேங்களா, 5 அடித்தோம்னா 1, 2, 3, 4 5 நம்பர் தானே கொடுத்துருவாங்க. அதனால 5 அடிக்கிறோம். இது எல்லாத்தையும் கூட்டுறோம், 82. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா அதுதான் சராசரி ஓகேங்களா. ஓரஞ்சு 5, இது 5 அடித்தோம்னா ஓரஞ்சு 5 மிச்சம் 3 32 இருக்குது. 32 அடித்தோம்னா 6 5 30 6 5 30 மிச்சம் 2 இருக்குது ஓகேங்களா. மிச்சம் 2 இருக்குது, 2 வந்து 5 அடிப்படாது, அதனால் புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். புள்ளி வச்சு 0 சேர்த்தா 20, 20 அடித்தோம்னா 4 5 20 ஓகேங்களா. 16.4 சராசரி என்னது? இந்த நம்பருக்கு இது எல்லாத்துக்கும் சராசரி 16.4 ஓகேங்களா. இதில் ஒரு கான்செப்டும் கிடையாது, அத்தனை கூட்டி அதனால் வைக்கிறீங்க. இப்போ வந்து இந்த அடிக்கிறத வந்து நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா. 5 அடிக்கிறோம். ஃபஸ்ட் நம்பர் அடித்தோம்னா 5 இருக்குது, 5 இருக்குது, இதில் மிச்சம் 3 இருக்குது சரிங்களா. 3 இங்கே போட்டிருக்கிறேன். அப்போ 32 இருக்குது சரிங்களா. 32 எத்தனை 5 இருக்குது? 6 5 30 மிச்சம் 2 இருக்குதுங்களா? 2 வந்து 5 அடிபடாது, அதனால் புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கிறோம். 0 சேர்த்துனா 20 ஆயிரும். 20 அடித்தோம்னா 4 ஓகேங்களா. இது அடித்தல் வந்து நல்லா கற்று நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் சரிங்களா. ஓகே, சராசரி இன்னொரு கணக்கு போகிற சராசரி அதை நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னா 10, 11, 12, 13, 14, 15 ஓகே, இப்போ 15, 16 வச்சுங்க. இந்த நம்பர் இருக்குங்களா? எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு நம்பர் இருக்கா? இந்த 7 நம்பரையும் கூட்டி எத்தனால 7 அடிக்கணும். 7 நம்பரை கூட்டி 7 அடித்தா அதுதான் சராசரி. 7 நம்பரை கூட்டினா என்ன வருது? 6 5 11 11 15 16 17 18 19 20 21 21 வருதுங்களா? 21க்கு 1 மிச்சம் 2 1 மிச்சம் 2 2 3 4 5 6 7 8 9 91 வருது சரிங்களா. 91 டிவைடட் பை 7 7 அடித்தோம்னா என்ன வரும்? 1 7 சரிங்களா. 1 7 இது அடித்தோம்னா 1 7 மிச்சம் 2 21 இருக்குது. 21 எத்தனை? 7 21 சரிங்களா. நீங்கள் இப்படி அடித்து பழகுங்க. நீங்கள் 7 பாட்டில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 13 7 91 கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் அடிங்க. ஃபஸ்ட்டு வந்து 9 இருக்குதுல்ல, 9 வந்து 7 அடித்தோம்னா 1 7 மிச்சம் வந்து 2 இருக்குதா? 7 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்குது. 2 போனால் மிச்சம் அப்போ வந்து 21 ஆயிரு. 21 எத்தனை 7 இருக்குது? 7 21. நீங்கள் இந்த அடித்தல் மெத்தடை போட்டீங்கன்னா தான் நம்ம ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா. வாய்ப்பாடு இப்போ வந்து 13 7 91 91 ஓகேங்களா. இதை வந்து 13 7 வாய்ப்பு நமக்கு வந்து டக்குன்னு அது வந்து மைண்டில் வராது. அதனால் டக்குன்னு ஃபஸ்ட் டிஜிட்டை 7 அடிங்க, மிச்சம் வர்றதை போட்டு இப்படி போட்டால் நம்ம டக்குன்னு போடலாம் சரிங்களா. ஓகே, 13 வருதா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 13. அப்போ இதுக்கு சராசரி
13 ஓகேங்களா. இப்போ இதுக்கு சராசரி 13னு நம்ம வந்து அடிச்சு போட்டு தானே கண்டுபிடிச்சோம். 7 நம்பர் இருக்குது, 7 கூட்டி 7 அடிச்சு தான் கண்டுபிடிச்சோம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது சரிங்களா. அது எப்படின்னா, இப்போ இதை பாருங்கள், இதை பார்த்தாலே வரிசையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ ஒரு ஒரு சீரீஸ் ஒரு சீரீஸில் கொடுத்துருக்காங்க, 10, 11, 12, 13, 14, 15, 16 வரிசையாக கொடுத்துருக்காங்களா. இதுக்கு இதுக்கு ஒன்று கூட்டியிருக்காங்க, ஒன்று கூட்டியிருக்கு எல்லாத்துக்கும் வரிசை 1, 2, 3 வரிசையை கூட்டியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் இருக்குதா. 7 நம்பர். அப்போ 7லாம் ஒற்றைப்படையில் இருக்குது சரிங்களா. 7 வந்து ஒற்றைப்படை எண். அந்த ஒற்றைப்படை எண்ணில் வந்து நடுவால் இருக்கிறது தான் சராசரியாக அமையும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ 7 நம்பர் இருக்கா, இங்கிட்டு 3 நம்பரு, இங்கே பின்னாடி 3 நம்பர் விட்டுட்டா நடுவால் என்ன நம்பர் இருக்குது, சராசரி. இதுதான் சராசரி ஓகேங்களா. இதை நம்ம வந்து அடித்து போடவே தேவையில்லை, கூட்டவும் வேண்டியதில்லை, வகுக்கவும் வேண்டியதில்லை, பார்த்தோன்னே சொல்லிட்டு பாருலாம். இப்போ வந்து இதுக்கு சராசரி என்னது, 13 சரிங்களா. இப்போ சப்போஸ் இப்போ இன்னொரு சம் போடுற பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி இருக்குன்னு வச்சுங்களா. 8 நம்பர் இருக்குது. இந்த 8 நம்பருக்கு சராசரி என்ன வரும் பார்த்தாலே தெரியுது. இது வந்து தொடராக இருக்குது, தொடராக இருக்குதா, வரிசையாக இருக்குது. ஓகே, அப்போனா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, மொத்தம் 8 நம்பர் இருக்குது. ஒற்றைப்படையில் இருந்தால் நடுவால் நம்பர் இருக்குது சராசரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இரட்டைப்படையில் இருந்தால் எப்படி போடுறது, அதுவும் சிம்பிள் தான். இப்போ இரட்டைப்படையில் இருக்குதா, 8 இரட்டைப்படை. அப்படின்னா இரட்டைப்படைனா இங்கிட்டு 4 விட்டுருங்க, இங்கிட்டு 4 விட்டுருங்க சரிங்களா. நடுவால் இந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா. நடுவால் வந்து இது, இதான் நடுவால் இருக்குது. இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது இந்த ரெண்டு நம்பர் சரிங்களா, நடுவால் இருக்கிற ரெண்டு நம்பரை, இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா அதுதான் அதுதான் நடுவால் இருக்கிற நம்பர் சரிங்களா. இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா 4க்கு 5க்கு இடையில என்ன இருக்கு, 4.5 சரிங்களா. இது பார்த்துன்னு சொல்லிட்டு போயிடலாம். 4க்கு 5க்கு இடையில என்ன இருக்கு, 4.5 சரிங்களா. ஆனால் 4, 5 கூட்டி அடிச்சு பாருங்க, 4 + 5 / 2, 9/2, 1 2 4 2 8 மிச்சம் 1 இருக்கு, புள்ளி வச்சு 0 சேர்த்துவோம், 10, 2 10 ஓகேங்களா. அப்போ 4.5 ஓகேங்களா. பார்த்துன்னு சொல்லலாம், 4க்கு 5க்கு இடையில என்ன இருக்கு, 4.5 அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இன்னொரு சம் போடுற பாருங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து 4, 8, 12, 16, 18, 20 சரிங்களா. இப்போ இந்த நம்பருக்கு இதுக்கு வந்து சராசரி கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா என்ன எப்படி போடுறோம்னா, இதுவும் வந்து தொடராக தான் இருக்குது சரிங்களா. பாருங்கள், 4, 8, 4 நாளாக கூடி இருக்குது சரிங்களா. அதாவது 4 வகைப்பாட்டிலே இருக்குது, 1 நாங்க, 2 நாங்க, 8 முன்னாங்க, 14 14 5 நாங்க, 20 ஓகேங்களா. இப்படி தொடராத்த ஆனால் 16 சரி, இந்த 18 விட்டுருங்க சரிங்களா, 18 வராது. ஓகே, இப்போ வந்து 4, 8, 12, 16, 20, 24 கூட வச்சுக்கோங்க சரிங்களா. 24 இப்போ இந்த நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து தொடராக இருக்குதா, மொத்த எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், 1, 6 கூட்டி 6 வகுத்துடலாம் சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் 6 கூட்டி 6 வகுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டா எப்படின்னா, இப்போ இதுக்கு இங்கிட்டு மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தொடராக இருக்குது சரிங்களா. அப்போனா பின்னாடி 3 நம்பர், மொத்தம் 6 நம்பர் இருக்குது, பின்னாடி 3 நம்பர், முன்னாடி 3 நம்பர் ஓகேங்களா, விட்டுருங்க. அப்போனா நடுவால் இருக்கிற 2 நம்பர், இதுதான் நடுவால் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து 7 நம்பர் இருந்துச்சுன்னா, நம்ம நடுவால் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிடலாம். இப்படி இரட்டைப்படையில் இருக்குது, 6ங்கிறது வந்து இரட்டைப்படையில் இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுக்கிறோம் சரிங்களா. 12க்கும் 16க்கும் நடுவால் என்ன இருக்கும் சரிங்களா. 12, 16 கூட்டி ரெண்டால், ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அதுதான் நடுவால் இருக்கும். இது ரெண்டையும் கூட்டி 6, 2, 8, 1, 1, 2 28 / 2 அடித்தோம்னா 1, 2, 1, 2, 4, 2 அப்போ 14 வருதா. இதுக்கு நடுவால் வந்து 14 ஓகேங்களா. இப்படியும் வந்து நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. சராசரி வந்து இதுதான், ஒரு தொடராக இருந்தால் அதில் நடுவால் இருக்கிறத சராசரி ஓகேங்களா. இப்போ இதுவே ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து தொடராக கிடையாது. 10, 12, 15, 20, 25 இது வந்து தொடராக கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் கூட்டி தான் ஆகணும், கூட்டி 5 கூட்டி 5 வைக்கணும், இதுதான் சராசரி ஓகேங்களா. இப்போ வந்து சராசரி முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து இடைநிலை பார்ப்போம். இடைநிலைன்னா எப்படின்னா, இடைநிலை இடைநிலைனா அதே தான் சரிங்களா. இப்போ இடைநிலைனா எப்படின்னா, இடைநிலை எப்பவுமே வந்து அது தொடராக தான் கொடுப்பாங்க சரிங்களா. தொடராக தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னா,
ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்படி இருக்குதா? இதுக்கு வந்து இப்போ தொடராக தான் கொடுப்பாங்க, தொடர் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, தொடராக தான் கொடுப்பாங்க. இடைநிலைனா தொடராக தான் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்குது. இதில் வந்து இடையில எது இருக்குது? நடுவால். இடைநிலைனா நடுவால் இருக்கிற நம்பர் தான் வச்சுங்க. இடைநிலைனாலும் நடுவால் இருக்கிற நம்பர் தான். முன்னாடி இருக்கிற நம்பர் விட்டுங்க, பின்னாடி இருக்கிற. அப்போ நடுவால் இதுதான் இருக்குது. அப்போ இடைநிலை வந்து ஆறு. இன்னொரு சம் போகிற பாருங்க. இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து இடைநிலை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி? நான் முன்னாடி சொன்னாதான் மொத்தம் வந்து ஆறு நம்பர் இருக்குது சரிங்களா. முன்னாடி மூணு, பின்னாடி மூணு, இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ நடுவால் இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த என்ன நம்பர் என்ன? மூணு நாலு. மூணு நாலுக்கு இடையில என்ன இருக்கும்? மூணு புள்ளி நாலு, மூணு புள்ளி அஞ்சு. ஓகேங்களா? மூணு நாலையும் கூட்டி இது ரெண்டையும் கூட்டி ரெண்டு அளவுத்தா. மூணு ப்ளஸ் நாலு டிவைட் பை ரெண்டு. மூணு நாலு ஏழு பை ரெண்டு, ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு ஆறு, மிச்சம் ஒன்று இருக்குது, ஜீரோ சேர்த்துங்க, பத்து ஐ ரெண்டு பத்து. ஓகேங்களா? மூணு புள்ளி அஞ்சு. இப்போ இதுக்கு இடையிலேயே வந்து மூணு புள்ளி அஞ்சு. ஓகேங்களா? ஓகே தானே? இப்போ வந்து இப்போ இடைநிலைனா அவ்வளோதாங்க. இடையில் இருக்கிற நம்பர் அது. இடைநிலை எப்போவுமே வந்து ஒரு தொடராக தான் கொடுப்பாங்க. அந்த தொடர் தொடர்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையாக சரிங்களா தொடராக கொடுப்பாங்க. அதில் வந்து நடுவால் இருக்கிற நம்பர் கரெக்டாக சென்ட்ரல் இருக்கிற நம்பர். இப்போ இது வந்து ஆறு இருக்குது. ஆறு இருக்கிறதுனால சென்டர் வந்து ரெண்டு நம்பர் வரும், ரெண்டு நம்பர் சென்டராக வரும். அந்த ரெண்டு நம்பருக்கு ரெண்டையும் கூட்டி ரெண்டு அளவு தான், அதுதான் இடைநிலை. ஓகேங்களா? இடைநிலைனா இடைநிலையில் வந்து பெரிய பெருசாக வந்து எந்த கான்செப்டும் கிடையாது. சராசரி இடைநிலை ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து என்ன வீச்சு பார்ப்போம் சரிங்களா. வீச்சுன்னா என்னதுன்னா, வீச்சுன்னா என்னதுன்னா, வீச்சுன்னா இப்போ வந்து இப்போ என்னதுன்னா, இப்போ ஒன்று எட்டு பாஞ்சு இருபது முப்பது இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அஞ்சு இதுக்கு வந்து வீச்சு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வீச்சு என்னதுன்னா, இப்போ இதில் இது இருக்கிறதுலே இது இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? சின்ன நம்பர் வந்து ஒன்று. ஓகேங்களா? சின்ன நம்பர் வந்து ஒன்று. இது இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? முப்பது. ஓகேங்களா? முப்பது. அப்போ இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா என்ன வரும்? இருபத்தி ஒம்பது வருமா? அப்போ இதுக்கு வீச்சு வந்து இருபத்தொம்போது தான் சரிங்களா. வீச்சுனா இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. சின்ன நம்பர் இருக்கிற டேட்டாலேயே எது மிகச்சிறிய நம்பர், அப்புறம் இருக்கிற டேட்டாலேயே எது மிகப்பெரிய நம்பர், அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம், அவ்வளோதான் வீச்சு. வீச்சில் வந்து ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஐம்பது இருபத்தஞ்சு பத்து ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி பதினஞ்சு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வீச்சு கேட்குறாங்க. இதுக்கு வீச்சு என்னது? இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? ரெண்டு. ஓகேங்களா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் நூற்றி பதினஞ்சு அதானே? ஓகே, நூற்றி பதினஞ்சு. இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் கழிச்சா நூற்றி பதிமூணு. ஓகேங்களா? நூற்றி பதிமூணு தான் வீச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க வீச்சுனா. சின்ன நம்பர் பெரிய நம்பர்லேருந்து இருக்கிறதுலே இருக்கு கொடுத்துருக்குற டேட்டாலேயே மிகப்பெரிய நம்பர், அதுலேருந்து மிகச்சிறிய நம்பரை கழிச்சோம்னா அதுதான் வீச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் வீச்சு. ஓகே, அடுத்து வந்து இன்னொன்று என்ன இருக்குது? முகடு. ஓகேங்களா? முகடுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. முகடுன்னா எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்குதோ அதுதான் முகடு. இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டு. இப்போ பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் முகடு எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த டேட்டாவுக்கு முகடு என்ன? முகடுன்னா என்னதுன்னா எந்த நம்பர் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், எந்த நம்பர் அதிகமாக இருக்குது நல்லா பாருங்கள். ஒன்று ஒன்று வந்து ரெண்டு 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 டைம் இருக்குது. ஓகே, அடுத்து ரெண்டு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு, ரெண்டு வந்து நாலு டைம் வந்திருக்குது. ஓகே, மூணு வந்து எத்தனை டைம் வந்திருக்குது? மூணு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு டைம் வந்திருக்குது. ஓகேங்களா? மூணு வந்து ரெண்டு டைம் வந்திருக்குது. அடுத்து நாலு வந்து ரெண்டு டைம் வந்திருக்குது. அப்போ ஆறு ஒன்று டைம் வந்திருக்கு. அப்போ அதிகமாக இது இருக்குது, பார்த்தாலே தெரியும். ரெண்டு தான் அதிகமாக வந்திருக்கு, ரெண்டு தான் நாலு டைம் வந்திருக்குது சரிங்களா. ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் வந்து நாலு டைம் வந்திருக்குது. அப்போனா இதுக்கு வந்து முகடு வந்து ரெண்டு தான் சரிங்களா. முகடு வந்து இதுக்கு ரெண்டு. ஓகேங்களா? முகடுனா முகடுனா எது வந்து அதிகமாக அதிகமாக இருக்குதோ. இப்போ வந்து இந்த டேட்டாவில்
அதிகமாக இருக்கிற நம்பர் ரெண்டு தான் அதிகமாக இருக்குது, அதனால அதுதான் முகடு. இப்போ சப்போஸ் இப்போ வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ முகடுனா இப்போ இன்னொரு டேட்டா கொடுக்குறேன், 1, 5, 8, 4. இப்போ இந்த டேட்டா 4, 12. இப்போ இந்த டேட்டாவுக்கு முகடு என்னதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள், 1, 5. இப்போ வந்து எதுவுமே அதிகமாக இல்லை, அப்போனா இதுக்கு வந்து முகடு இல்லை, சரிங்களா? மூணுனா எந்த நம்பர் அதிகமாக, சப்போஸ் வந்து இப்போ 5ங்கிறதும் 100 டைம் வந்தாலும் இப்போ 5 தான் முகடு. இப்போ 5 எதுவுமே திரும்ப வரவே இல்லை, அப்படின்னா வந்து இதுக்கு முகடு கிடையாது. முகடுனா எது வந்து அதிகமாக வந்திருக்கோ, அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது அதிகமாக வந்திருக்கோ அதுதான் முகடு, ஓகேங்களா? அப்போ முகடுனா இங்கிலீஷ் என்னதுன்னா, இங்கிலீஷ் வந்து மோடுன்னு நினைக்கிறேன், மோடு, ஓகேங்களா? முகடுனா மோடு. வீச்சுனா ரேஞ்ச், ஓகேங்களா? வீச்சுனா ரேஞ்ச், ஓகேங்களா? ரேஞ்சுன்னு கேட்பாங்க. இடைநிலைனா மீடியன், ஓகேங்களா? இடைநிலைனா மீடியன், ஓகே. சராசரி, சராசரினா மீன் ஆவரேஜ், ஓகேங்களா? ஓகே தானே? இப்போ பாருங்க, இன்னும் ஒரு டைம் சொல்லிடுறேன். சராசரினு என்னதுன்னா, இப்போ இந்த கன்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரினா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரை கூட்டி, எத்தனை நம்பர் அது இருக்கோ அத்தனை நம்பரால் வகுக்கிறோம். மொத்தம் வந்து 10 நம்பர் கொடுத்தாங்கன்னா 10 நம்பரை கூட்டி 10ஆல் வகுக்கிறோம். 8 நம்பர் கொடுத்தாங்கன்னா 8 நம்பரை கூட்டி 8ஆல் வகுக்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான் சராசரினா. இடைநிலைனா என்னதுன்னா, இடைநிலைனா டேட்டா வந்து சீரியஸாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு தொடரில் கொடுத்துருப்பாங்க. அந்த தொடரில் எது நடுவால் கரெக்டாக சென்ட்ரலில் எது வந்திருக்குதோ அதுதான் இடைநிலை. வீச்சுனா கொடுத்துருக்க டேட்டாலே பெரிய நம்பர், அதுலேருந்து சின்ன நம்பரை கழிச்சா வர்ற ஆன்சர் தான் வீச்சு. முகடுனா என்னது, எது எது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுதான் முகடு, சரிங்களா? இந்த கான்செப்ட் பார்த்துங்க, நிறைய ரெண்டு மூணு அவ்வளோதான், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸாம் போனால் நீங்கள் இந்த ஒரு உணவை வந்து உறுதியை வாங்கிடலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.